ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ் குக்கீஸ். நான் உங்கள் பாலா பேசுகிறேன். நீங்கள் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து படிக்கக்கூடியவங்க வந்து இந்தந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஈஸியாக வந்து சக்ஸஸும் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இது டிஎன்பிஎஸ்சியோட எல்லா எக்ஸாமுக்குமே வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பொருந்தும். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்க போகிறோம் அப்படின்ட்டு சூஸ் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா, இப்போ வந்து குரூப் ஃபோரா, குரூப் டூ, குரூப் டிஏவா? ஓகேவா, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து குரூப் டூ, குரூப் டிஏ எக்ஸாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அதான் ஃபஸ்ட்டு வருது. ஸோ அதை வந்து நல்லா வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்கள். இல்லை, நான் வந்து டிகிரி கிடையாது, நான் டென்த்து ப்ளஸ் டூ ஐடிஐ டிப்ளமோ, ஸோ இதே மாதிரி தான் நான் நான் டிகிரி அப்படின்னா வந்து குரூப் ஃபோருக்கு வந்து இப்போருந்தே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா, டிகிரி வந்து டிகிரி படித்தவங்க வந்து குரூப் டூ, குரூப் டிஏவை விட்டுட்டு குரூப் ஃபோருக்கு வந்து படிக்காதீங்க. ஸோ குரூப் ஃபோருக்கு வந்து அந்த கேட்டகரியில் உள்ளவங்க இப்போ படிங்க, குரூப் டூ, குரூப் டிஏக்கு வந்து டிகிரி உள்ளவங்க வந்து படிங்க. இது போக ஈவோ எக்ஸாம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா, இந்த எக்ஸாமுக்கு வந்து மேக்ஸிமம் யாரும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் வந்து ஹிந்துஸ் மட்டும்தான் வந்து எலிஜிபிள். அண்ட் 25 இயர்ஸ், ஓகேவா, ஏஜ் வந்து 25 கம்ப்ளீட்டாக இருந்தால் தான் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஸோ இந்த எக்ஸாமுக்கும் இந்த மூன்று எக்ஸாமுக்கும் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து சேம் தான். ஓகேவா, ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ். ஓகேயா, இந்த மூன்றுக்குமே வந்து ஜிஎஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து சேம் தான். ஆனால் குரூப் ஃபோருக்கு அப்படின்னா வந்து நீங்கள் தமிழ் ஆர் இங்கிலீஷ் வந்து படிக்கணும். இதை வந்து சிலபஸ் வந்து ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணி அவங்க சொல்லலை. அவங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு இந்த குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. ஓகே, ஒரு குழப்பமே வந்து இருக்குது. அவங்க கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டா ரொம்ப நல்லாக இருக்கும். அடுத்து ஈவோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஈவோ இந்து அறநிலைத்துறை அப்படின்ட்டு அதுக்கு ஏற்றாப்புல வந்து ஒரு பேப்பர் உண்டு. ஸோ அந்த பேப்பர் வந்து படிக்க வேண்டியது வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ இது இந்த ஈவோ எக்ஸாம்லேயும் வந்து தமிழ் வந்து இருக்கிறது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். ஸோ நமக்கு வந்து எந்த எக்ஸாம் வேணும் அப்படின்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிடணும். செகண்ட் வந்து சிலபஸ். ஓகேவா, சிலபஸ் வந்து ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து புக்கை ஃபுல்லாக படிக்கணுமா இல்லை சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும் படிக்கணுமா கேட்பீங்க. சிலபஸில் உள்ள டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதும். ஓகேவா, ஸோ சிலபஸ் வந்து ப்ரிண்ட் அவுட் போட்டு நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வேர் டு ஸ்டடி. ஓகேவா, நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாமோட வேர் டு ஸ்டடி வந்து உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஓகேவா, எல்லாம் வந்து குட்டி குட்டியாக சேஞ்சஸ் ஆகும். இப்போ குரூப் ஃபோர்னால் சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் வந்து ரொம்ப முக்கியம். ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து ஒரு சில ஏரியா மட்டும் பார்த்துக்கிட்டா வந்து போதுமானது. அதே வந்து குரூப் டூ, குரூப் டிஏனா டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இது வந்து ரொம்ப முக்கியம். சிக்ஸ்த்து டு நைன்த் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டா வந்து போதும். ஓகேவா, நம்ம எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறோமோ அந்த எக்ஸாமுக்கு ஏற்றாப்புல வந்து நம்ம பிஹேவ் வந்து பண்ணிக்கணும். அதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து இப்போ யூ எக்ஸாம்னால் வந்து இந்த அளவுக்கே போதும். குரூப் ஃபோருக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். ஸோ நான் வந்து ஒரு குரூப் டூ, குரூப் டிஏக்கு வந்து ஒரு இது ஸ்டடி பிளான், வேர் டு ஸ்டடி அண்டு டெஸ்ட் பேட்ச் வந்து இது கண்டக்ட் பண்ணுறது. அதோட வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த PDF மற்றும் அந்த வீடியோஸில் லிங்க்லாம் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா, நீங்கள் சேருது சேரது அடுத்த விஷயம். ஸோ உங்களுக்கு வேர் டு ஸ்டடி வந்து அதில் வந்து இருக்கும், குரூப் டூ, குரூப் டிஏக்கு. ஓகேவா, அடுத்த ஸ்டடி பிளான். ஓகேவா, நான் வந்து ஒரு 180 டே ஸ்டடி பிளான் வந்து போட்டு வச்சுட்டேன் ஆல்ரெடி. அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதை கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து அந்த ஸ்டடி பிளானோ பார்த்து அப்படியே போனாலும் சரி, இல்லைனா உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி பிளான் வச்சுக்கோங்க. என்னவாக இருந்தாலும் படித்து வந்து 6 மாதத்துக்குள்ளே வந்து முடிச்சிருங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து ஒரு 40 டேஸாட்டும் வந்து ரிவிஷன் வந்து பண்ணுவதற்கு டைம் கண்டிப்பாக வந்து வேண்டும். ஸோ இந்த 6 மாதத்தில் படிச்சிருங்க. இந்த 6 மாதம் படிக்கும்போதே வந்து கூடயே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிவிஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, 6 மாதம் படிக்க மட்டும் செஞ்சால் வேஸ்ட்டு தான். ஸோ 6 மாதம் படிக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க. 40 டேஸ் கம்பல்சரி ஃபுல் ரிவிஷன் வந்து பண்ணியே ஆகணும். அடுத்தது வந்து புக்ஸு. ஓகேவா, புக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்ஸு 6th to 12th வரைக்கும் வாங்கினாலும் சரி, அல்லது எஸ்சிஆர்டி புக்ஸ் வாங்கினாலும் சரி. எஸ்சிஆர்டி புக்ஸ்னால் வந்து உங்களுக்கு ஒரு 5-6 புக்ஸில் வந்து உங்களுக்கு தேவையான புக்ஸ் முடிஞ்சிடும். ஸ்கூல் புக்ஸ்னால் வந்து உங்களுக்கு நிறைய புக்ஸு தேவை. அதே மாதிரி அது அவ்வளோ அதை வந்து ஒரு மெயில் ஐடிக்கு. ஓகேவா, ஸ்கூல் புக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயில் ஐடிக்கு வந்து ஒரு புக்கு தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ நமக்கு வந்து நிறைய மெயில் ஐடி தேவைப்படும். ஸோ அதில் வந்து அது வரணும். ஸோ அது ஸ்டாக் இருக்கணும். அது வந்து உடனே வராது. அது வந்து ஒரு 15 நாட்கள் ஆகும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஒரு சில இது இருக்குது. ஓகேவா, ஒரு புக்குன்னா ஸ்கூல் புக் வந்து நீங்கள் ஒரு மெயில் ஐடியை வச்சு வாங்கிடலாம். 10 மெயில் ஐடியை வச்சு 10 புக்கு வாங்க முடியுமா? உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் அப்படிங்கும்போது 6th to 10th வரைக்கும் ஓகேவா, ஒரு மெயில் ஐடிக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கு வாங்கலாம். ஓகே, ஒரு மெயில் ஐடிக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கு வாங்கலாம். உங்களுக்கு 6th to 10th வரைக்கும் வந்து மேக்ஸ் புக்கு வந்து தேவைப்படும். 6th to 10th
சயின்ஸு தேவைப்படும், 6th to 10th சோசியல் சயின்ஸ் தேவைப்படும். இது போக உங்களுக்கு குரூப் டு குரூப் ஏ நான் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி புக்கு தேவைப்படும், அடுத்து பாலிட்டி புக்கு தேவைப்படும், அடுத்து எக்கனாமிக்ஸ் ஓகேவா எக்கனாமிக்ஸ் புக்கு தேவைப்படும். இந்த மூன்று புக்குமே வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். இது போக உங்களுக்கு எத்திக்ஸ் புக்கும் வந்து தேவைப்படும். எத்திக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் உள்ள எத்திக்ஸ் புக்கும் தேவைப்படும். ஸோ இந்த நான்கு புக்குமே வந்து தேவைப்படும் ஓகே. ஸோ இவ்வளோ புக்ஸ் வாங்கணும். அதற்கு வந்து நீங்கள் இந்த எஸ்சிஆர்டி புக்ஸை வந்து பை பண்ணிடலாம் ஓகே. எஸ்சிஆர்டி புக்ஸு சுரேஷ் அதியமான் சாயிஸ் அகாடமின்னு நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஸோ இதனால் வாங்கிக்கலாம். என்கிட்ட வந்து சுரேஷ் சாயிஸ் அகாடமி புக் வந்து இருக்கிறது ஓகேவா. ஸோ எஸ்சிஆர்டி புக்ஸை பார்க்கும்போது எஸ்சிஆர்டி புக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு டாபிக் வைஸாக இருக்கும் ஓகே. சிலபஸில் உள்ள டாபிக் பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு எஸ்சிஆர்டி புக்ஸில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸ்கூல் புக்ஸில் வந்து லெசன் பேஸாக வந்து கவர் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ சுரேஷில் வந்து நீங்கள் குரூப் டு குரூப் டிஏக்கு புக்கு வாங்குறீங்கன்னா எஸ்சிஆர்டி புக்கு வாங்குங்க, A3 புக்கெலாம் வாங்காதீங்க. அதெல்லாம் படிக்க பல மாதங்கள் ஆகும் ஓகேவா. ஸ்கூல் புக்ஸ் வாங்குறீங்கன்னா சுரேஷில் எஸ்சிஆர்டி புக் வாங்குங்க ஓகேவா. குரூப் டு குரூப் டிஏக்கு நீங்கள் A3 புக் வாங்கினீங்க, அதிலலாம் நிறைய கண்டென்ட் உண்டு, அதெல்லாம் 6 மாதத்தில் வந்து படிக்கவே முடியாது. ஸோ அது நமக்கு ரொம்ப ரோதனையான ஒரு விஷயம். ஸோ எஸ்சிஆர்டி புக்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஏன் வந்து புக்ஸை வாங்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் வந்து நீங்கள் மொபைல் ஆர் லேப்டாப்லேயே வந்து படிக்க முடியுமான்னு பார்த்துக்கோங்க. 6 மாதம் உங்களுக்கு மொபைல் ஆர் லேப்டாப்லேயே படிக்க முடிச்சுன்னா நீங்கள் லெஜெண்ட் தான் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக வந்து ஐ ப்ராப்ளம், ஐ பெயின் வரும், ஐ இஷ்யூஸ் வரும், அதுக்கப்புறம் தலைவலி வரும், பேக் பெயின் வரும். ஸோ நிறைய இஷ்யூஸ் வந்து இதில் வந்து இருக்குது நீங்கள் லேப்டாப் ஆறு மொபைலே வந்து படிக்கிறதுனால. அதே மாதிரி ரிமம்பரும் ஆகாது, நிறைய நோட்ஸ் வந்து நிறைய எடுக்க வேண்டியிருக்கும். இப்போ ஸ்கூல் புக்ஸ் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஒரு 50% ஆஃப் நோட்ஸ் எடுத்தால் போதும், 50% ஆஃப் புக்கில் படித்தா போதும். அதே வந்து உங்கள்கிட்ட ஸ்கூல் புக்ஸ் இல்லைன்னா நீங்கள் 100% வந்து நோட்ஸ் வந்து பக்காவாக எடுக்கணும் ஓகேவா. நோட்ஸ் எடுப்பது வந்து ரொம்ப அதிகமான வேலையாகும். ஸோ நோட்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து பண்ணும். உங்கள்கிட்ட புக்ஸ் இருந்தால் கொஞ்சம் நோட்ஸ் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும், புக்ஸ் இல்லைன்னா நோட்ஸ் எடுக்கிறது உண்மைக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் வந்து இருக்கும். அடுத்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஓகேவா. டெஸ்ட் பேஜ் நான் கூட ஒன்று போட்டிருக்கேன், வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஓகேவா. எனக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து எங்கேனாலும் வந்து பண்ணுங்கள், கண்டிப்பாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும். அடுத்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து நான் வந்து 1000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து போட்டிருக்கேன் ஓகேவா. ஸோ அதோடய பிளேலிஸ்ட் வந்து நம்மளுடைய சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், இருக்கும். அதை வந்து பாருங்கள் ஓகேவா. டைம் கிடைக்கப் போகலாம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மேக்ஸ் வந்து டெய்லியும் வந்து ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் வந்து மேக்ஸ் வந்து பார்க்க ட்ரை பண்ணுங்கள், முடிந்த அளவுக்கு வந்து பார்த்துருங்க ஓகேவா. மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் பார்த்தா கூட போதும், 25 சம்ஸ் வந்து போதும் ஓகே. அடுத்து கரண்ட் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் மந்த்லி கரண்ட் அவர்ஸ் வந்து படிக்க ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. மந்த்லி கரண்ட் அவர்ஸ் வந்து நான் போடுவேன், என்னோடய இது பாருங்கள். வேறு சுரேஷ் ஐஎஸ் அகாடமியோட மந்த்லி கரண்ட் அவர்ஸை வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுங்கள். இல்லைனா ஜீரோ கரண்ட் அவர்ஸ் ஓகேவா, ஜீரோ கரண்ட் அவர்ஸ் வந்து பாருங்கள் ஓகே. இந்த மாதிரி மந்த்லி கரண்ட் அவர்ஸ் வந்து பார்த்தாலே வந்து போதுமானது. ஏன்னா கரண்ட் அவர்ஸ்க்கு வந்து நீங்கள் டெய்லி 1 ஹவர் 2 ஹவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் வேஸ்ட்டு. ஸோ மந்த்லி கரண்ட் அவர்ஸ் 1 or 2 days வந்து மந்த்லி போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஜனவரி 2021லேருந்து இப்போ குரூப் டு குரூப் டி எக்ஸாம்னா ஜனவரிலேருந்து ஜூலை வரைக்கும் போதும். இல்லை எனக்கு கூட கொஞ்சம் படிக்கணும்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த 3 மாதம் கரண்ட் அவர்ஸையும் குரூப் டூக்கு மட்டும் படிச்சுக்கோங்க. குரூப் டு குரூப் டி எக்ஸாமுக்கு குரூப் ஃபோர்க்கில் வந்து ஜனவரிலேருந்து மட்டுமே பார்த்தா வந்து போதுமானது. கண்டினியூஸாக படிக்கணுங்க, அதுதான் வந்து ஒரு விஷயம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காய்ச்சல் வந்துட்டு சடங்கு வீட்டுக்கு போயிட்டேன், தலைக்கு தண்ணி வீட்டுக்கு போயிட்டேன், கல்யாண வீட்டுக்கு போயிட்டேன், ஸோ ஒரு துஷ்டி வீட்டுக்கு போயிட்டேன், அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டேன் அப்படின்ட்டு உடம்பு சரியில்லாமல் ஆகுறது வந்து அக்செப்டபிள் ஓகேவா. மீதி நிறைய இஷ்யூஸில் வந்து நம்மளே போய் டைமை வேஸ்ட்டாக செலவு பண்ணுறது வந்து வேஸ்ட் ஓகேவா. நீங்கள் வந்து 1 மந்த் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 நாட்கள் படிக்கலைனா கூட உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி பண்ண என்ன பண்ணிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக வந்து படிங்க. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படித்தா கூட போதும், ஆனால் கண்டினியூஸாக வந்து படிங்க ஓகேவா. எப்படியாட்டு 1 நாளைக்கு 4 மணி நேரம் படிச்சிருங்க, இதுதான் வந்து மேட்ரு. நீங்கள் விட்டு விட்டு படிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமே வந்து கிடையாது. எப்போயுமே நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரியே வந்து இருக்கும் ஓகே. உங்களுக்கு அந்த நாட்களில் படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைனா ரிவிஷன் பண்ணுங்கள், மேக்ஸ் வந்து பாருங்கள் ஓகேவா, அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ டெய்லியும் வந்து படிப்பது நல்லது. அடுத்து மேக்ஸிமம் 1 நாளைக்கு மினிமம் 4 மணி நேரம் படிங்க, மேக்ஸிமம் 8 மணி நேரம் படிங்க. 12-14 மணி நேரம்லாம் வந்து இப்போவே வந்து படிக்க வேண்டாம், அது வந்து 3 மாதம் இருக்கும்போது தான் அப்படி படிக்கணும். இப்போ வந்து 4-8 மணி நேரம் வந்து படித்தா போதும்
ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மூணு டைம் ஆட்டும் நீங்கள் எல்லாத்தையும் வந்து ரிவிஷன் பண்ணி டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே போய் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமாக வந்து தேவைப்படக்கூடிய பாயிண்ட்ஸ். ஸோ புதுசாக படிக்கிறவங்க வந்து இதே மாதிரி படிங்க, ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ணலாம். வேறு ஒரு வீடியோன்னு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை.